இன்னைக்கு புளிப்பொங்கல் பார்க்கலாம். இதுக்கு நோய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டா போகும். நல்ல பொல பொலன்னு ஒத்த ஒத்தையாக இருக்கும். அப்புறம் மிக்சியில் போட்டு உடைக்கிறப்போ ஒரே சீராக ஈவனாக இருக்கும். இதுக்காக நம்ம மிஷினுக்கு போக வேண்டாம். களைஞ்சி அது துணியிலையோ பேப்பர்லேயோ உணர்த்திட்டு அதுக்கப்புறம் உடைச்சி எந்த கஷ்டமும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இந்த மெத்தடு அரிசி உப்புமா புளிக்குழக்கட்டை புளிப்பொங்கல் எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு தேவையான அளவு புளியை எந்த அளவு கப்பால் எடுத்துட்டீங்களோ அதால் 2.5 பங்கு தண்ணி எடுத்து ஊற போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த அரிசியை பாருங்கள் எவ்வளோ பொல பொலன்னு ஒத்த ஒத்தையாக இருக்குது பாருங்கள், நீட்டாக. அதே மாதிரி மிக்ஸி கப்பில் போடுறப்பையும் பாதி பாதி கப் தான் போட்டு அரைக்கணும். ஃபுல்லாக லோட் போட்டிங்கன்னா சரியாக உடையாது, முன் பின்னாக இருக்கும். பாதி பாதியாக போட்டிங்கன்னா ஒரே அளவாக சீராக இருக்கும், மாவும் வரவே வராது. சலிக்கணுங்கிற அவசியம் இல்லை, எவ்வளோ ஒத்தா மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போது 2 தடவையாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து மெயினாக நிலக்கடலையும் போடணும், கடலைப்பருப்பும் போடணும், அதே மாதிரி பச்சை மிளகாயும் போடணும், வத்த மிளகாயும் போடணும். நான் வந்து வறுத்த கடலை எடுத்துகிட்டு இருக்கிறதுனால லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். கடுகு வெடித்த உடனே ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை போடுறேன். நீங்கள் வந்து நிலக்கடலை பச்சையாக இருந்ததுன்னா முதல்ல பச்சை நிலக்கடலை போட்டுட்டு அப்புறம் கடலைப்பருப்பை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்கிட்ட ஃப்ரெஷ் கருகப்பில் இல்லாதனால வாஷ் பண்ணி காய வச்ச கருகப்பில் தான் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய், கருகப்பில், அதுக்கப்புறம் பச்சை மிளகாயை போடுறோம். கொஞ்சம் செவந்த உடனே பச்சை மிளகாயை போட்டுட்டு அதுவும் கொஞ்சம் நல்ல இதுவானவுடனே கடலை ஆட் பண்ணுறேன். பெருங்காயம் போடுறேன். நல்லா இந்த 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இல்லையா, அதை இந்த புளி நல்லா கரைச்சி எடுத்துருக்கோம். அதை ஊற்றிட்டு நல்லா மஞ்சப்பொடி போடுறோம். மஞ்சப்பொடி போட்டால் தான் நல்ல கலர் வரும், பார்க்குறதுக்கே நல்ல எம்மியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் கூட ஆட் பண்ணுறேன், நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா தள தள தளன்னு கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ரவையை நொய்யை போடலாம். கட்டியே தட்டாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா கட்டி ஆகாது. நல்லா சேர்ந்தா மாதிரி வந்த உடனே இன்றைக்கி நம்ம கடாயிலேயே வாணலிலேயும் பண்ண போகிறதில்ல, உடனே ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சுருப்போம். இதுதான் ரொம்ப சிம்பிள் மெத்தடு. இது அடிப்பிடிக்கும், தீஞ்சு போகுங்கிற கவலையே இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரஃப்ஃபாகவும் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 3 விசில் வச்சிடுறோம். ஒரு தட்டு போட்டு மூடிட்டு குக்கரில் வச்சுட்டு 3 விசில் விடுறோம். அப்புறம் திறந்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்ந்தா மாதிரி இருக்கும். அது வயசானவங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக எம்மையாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 1/2 அன் அவர் கழித்து வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா பொல பொலன்னு உதிர்ந்து நல்லாயிருக்கும். இதை வந்து மோர் குழம்போடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லாட்டா கெட்டி தயிர், ஏன்னா புளிப்பு காரசாரமாக இருக்கிறதுனால கெட்டி தயிரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டா புளி சாதம் பிடிச்சவங்க எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். புளி சாதம் சாப்பிட்ற மாதிரி இதுக்கு வந்து அப்பளத்தோடையும் சாப்பிடலாம். பாருங்கள் பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், வெந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து இன்னும் நல்ல போல போலான்னு இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வேதாஸ்காரனில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.